ஹலோ எவ்ரிவன், வணக்கம் மக்களே. நான் உங்கள் நஸ்கதாரா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் டெசர்ட் காஃபி டே சிஸ்லிங் ப்ரௌனி. பொதுவாகவே வீட்டில் ப்ரௌனி கேக் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கும், பட் அப்படி கிடையவே கிடையாது. வீட்டில் நம்ம எப்படி இட்லி தோசை பண்ணுறோமோ அது மாதிரி நாலே ஸ்டெப்பில் சிம்பிளாக பண்ணிடலாம். ஸ்டெப் 1, ப்ரௌனி பேஸ் ப்ரிப்பரேஷன். ப்ரௌனி பண்ணுறதுக்கு 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம், அதாவது 200 கிராம்ஸ். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டி பீசஸாக போட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு கொக்கோ பவுடர் ரொம்ப அவசியம். இப்படி கொக்கோ பவுடர் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க டார்க் சாக்லேட்டோ இல்லை மில்க் சாக்லேட்டோ நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ஆயில் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க 1.5 டேபிள்ஸ்பூன் மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மில்க் ஆட் பண்ண போகிறோம். 200 கிராம் கேக் பவுடருக்கு 240 ml மில்க் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அட் லாஸ்ட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகே, ப்ரௌனி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் 2, பட்டர் பேப்பர் ப்ரிப்பரேஷன். பட்டர் பேப்பர் நம்ம கடையில் வாங்க போகிறதுல வீட்டில் இருக்க பேப்பர்லேயே நம்ம பட்டர் பேப்பர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயில பேப்பர் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பவுல் எடுத்திருக்கேன், அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நமக்கு பவுல் ஷேப்புக்கு இப்போ பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மைதா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நம்ம வீட்டிலே பட்டர் பேப்பர் ஈஸியாக பண்ணியாச்சு. ஸ்டெப் 3, பேக்கிங். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பட்டர் பேப்பரை கீழே வச்சிடலாம். பட்டர் பேப்பர்லேயும் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக் மிக்சரை ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விழுகுதுன்னு. நெக்ஸ்ட் நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட்டோ இல்லை மில்க் சாக்லேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனி ஒரு டாப் லேயரில் கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரௌனியோட ஸ்பெஷாலிட்டியே அதோட டாப் லேயர் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் நான் ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக இட்லி பாத்திரமோ இல்லை நார்மல் கடாயில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சால்ட்டு கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கழித்து சால்ட்டு நல்லா ஹீட் ஆயிரும். இப்போ நம்ம கேக் மிக்சரை உள்ளே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருவோம். நார்மலாக கேக் பேக் பண்ணுறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் 50 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த ஹீட் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு. எதுவுமே இந்த ஃபோக்கில் ஒட்டவே இல்லை. ஸ்டெப் 4, சாக்லேட் சிரப் ப்ரிப்பரேஷன். ஒரு பேனில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் பவுலில் 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மெல்ட்டாக விட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 6 க்யூப்ஸ் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருதுன்னு.
ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ப்ரௌனியில் சாக்லேட் சிரப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நட்ஸை நல்லா கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கோங்க, பாதாம் இல்லைன்னா வால்நட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சாக்லேட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் கார்னிஷிங் தான். இதை நீங்கள் நார்மல் சாக்லேட் ப்ரௌனியாகவும் சர்வ் பண்ணலாம், ஆர் காஃபி டே லவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சிஸ்லிங் டேசல் ப்ரௌனியாகவும் சர்வ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருதுன்னு. அவ்வளோதான், சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கு இது மேலே ஒன் ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் விட்டு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டா அப்பா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுறப்ப எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்லர் ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் தோசை பேன் இருக்குல்லங்க, அதை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா ஹீட் ஆன மாதிரி புகை வரும் அந்த ஸ்டேஜுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரௌனி எடுத்து வச்சுட்டு அது மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு அப்படியே அந்த சிரப்பை மேலே ஊற்றுனீங்கன்னா பாருங்கங்க பபுள்ஸ் எப்படி வருது. இதுதாங்க சிஸ்லிங் டேஸ்லர் ப்ரௌனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கத்தாரா. மக்களே நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.